அதாவது வந்து எல்லா குழந்தைகளும் முதல்ல ஆரம்பிக்கும்போது ஸ்கூலில் தான் ஆரம்பிப்பாங்க. அதுவும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து 3 வயசு எப்படா பாவம் ரெடியாக காத்துட்ருக்காங்க, உடனே கொண்டு போய் ப்ரீ ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க. ஆனால் நான் சினிமாவுக்கு வந்ததற்கே ரொம்ப ஒரு வித்தியாசமானது. எங்கள் பெரிய அக்கா மாடி லக்ஷ்மின்றவங்க வந்து அபூர விஜயகுமாரின்ற படத்தில் கோயம்புத்தூரில் ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் பண்ணுறதுக்காக அவங்க போனாங்க. அந்த படம் வந்து முடிகிற டைமு. அப்போது வந்து ராணின்னு ஒரு படம் வந்து பூஜை போட்டாங்க. அது வந்து பி பானுமதி அம்மா ஹீரோயின், வீணா எஸ் பாலச்சந்தர் வந்து ஹீரோ, டைரக்டர் ஏசி சாமி, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் படம். நான் சும்மா கூட போனேன். ஆனால் அப்போ வந்து என்னாச்சுன்னா, அந்த ராணி படம் பூஜை போட்டு அவங்க ஆரம்பிக்கிற அன்றைக்கி என்ன அவங்க போடுறதா இல்லவே இல்லை, வேற ஒரு குழந்தை தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ அந்த ஷெட்யூல் அவங்க வந்து கண்டிப்பாக பண்ண முடியாத ஒரு நிர்பந்தம். அதனால் வந்து என்ன பண்ணாங்க, என்னை வந்து டைரக்டர் ஏசி சாமி அவர்கள் ஏற்கனவே பார்த்துருக்காரு, ஏன் இந்த குழந்தையை போடக்கூடாதுன்னு. பட் எங்கள் பாட்டி வந்து ஒத்துக்கலை, ஏன்னா எங்கள் அப்பா வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதெல்லாம் அப்போ அவ்வளோ இஷ்டம் இல்லை அவருக்கு. இருந்தாலும் எங்கள் வந்து டேரக்டர் சொன்ன இல்லை, சின்ன குழந்தை தானே பரவாயில்ல, இந்த ஆக்ட் பண்ண ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நான் மெட்ராஸில், ஏன்னா இது கோயம்புத்தூரில் நடந்தது, நாங்கள் இருந்தது மெட்ராஸு, நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அவளுக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, நாங்கள் பேச வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ராணியில். அதில் ஒரு முக்கியமான விஷயம், எஸ்வி சுப்பைய அண்ணன் தான் எனக்கு அப்பாவாக ஆக்ட் பண்ணார். அதில் ஃபஸ்ட்டு சீனே வந்து எனக்கு வந்து முதல் சீனில் வந்து எனக்கு அந்த ராணி ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க, தர்பாரில் உட்கார வச்சு ஒரு பெரிய சேர் கொடுத்தாங்க, நல்ல சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டே. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா மேக்கப்லாம் போட்டு ஜோராக ட்ரெஸ் பண்ண உடனே ஒன்றும் புரியல எனக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் அவங்க வந்து பின்னாடி வந்து முத்திரை, அந்த ராணின்ற ஒரு அடையாளத்துக்காக அந்த கதையினுடைய மெயின் இது அதுதான், அந்த முத்திரை குத்துற மாதிரி வரணும். அந்த முத்திரை குத்துறது வந்து சூடு காமிச்சு, முதல்ல சூடு காமிக்கிறது ஒரு ஷார்ட் எடுப்பாங்க, அப்புறம் முத்திரை குத்தும்போது நிஜ குழந்தைக்கு யாராவது சூடு வைப்பாங்களா. ஸோ அந்த முத்திரை குத்துற மாதிரி பண்ணும்பொழுது அழணும். ஸோ அது மட்டும் எனக்கு தெரியல. அப்போ டைரக்டர் ரேசர் சாமி சொன்னாரா, நீங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் கீழே உட்காந்து அவளை கிள்ளிடுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா என் தொடையில் அப்படி பிடிச்சி கிளினாராம், கிளின உடனே நான் அழுதனா. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ராணின்ற படத்தில். அதுக்கப்புறம் வந்து நான் சொர்க்கவாசல்ன்ற படத்தில் வந்து அறிஞர் அண்ணா அவர்களது கே ஆர் ராமசாமி அவர்களோட ஆக்ட் பண்ணியிருக்கேன், பத்மினி அம்மா இருக்காங்க அதில். அந்த மாதிரி நிறைய படங்கள். அப்புறம் அந்த குழந்தை நட்சத்திரமாகவே நான் தேவதாஸ் இந்த ரொம்ப பாப்புலர், ஓ தேவதாஸ் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து பயங்கர பாப்புலர் அது. அந்த படம், ஒளவையார், மாயா பஜார், சாவித்திரி அம்மாவுக்கு ஜூனியர், பீபானுபதி அம்மாவுக்கு ஜூனியர், பத்மினி அம்மாவுக்கு ஜூனியர், இன்னும் கேட்க போனால் பாகவதர் படம் கூட நான் பண்ணியிருக்கேன், தியாகராஜ பாகவதர் படம், சியாமலான்னு ஒரு படம், ரொம்ப லேட்டர் ஸ்டேஜு. எஸ்வலட்சுமி ரீசெண்டாக இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு ஜூனியராக கூட நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அப்படி சினிமாவை தொடர்ந்து பண்ணதுனால ஸ்கூலுக்கு கூட போக முடியல, வீட்லேயே இருந்து தான் நான் வந்து பாடெல்லாம் படித்தேன், என்னுடைய ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் வீரத்திருமான்ற படத்தில் வந்து ஒரு சாங்கு, தலைக்காவேரின்ற இடத்துல, அதாவது மைசூர் தாண்டி போகிற இடம், வெறும் மணல் காடு, நானும் ஆனந்தன் அவர்களும் டுவேட் சாங். அதில் எப்படின்னா, நான் வந்து அதில் ராணி மாதிரி, ஸோ அதில் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணியெல்லாம் பண்ணி ஓடுறது வேறு, அந்த மணலில் வேறு எங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிடி எல்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே நாங்கள் வந்து அந்த சாங்கு பாடிக்கிட்டே இப்படி ஓடிட்டே போயிருக்கும்போது என்ன எடுத்து, அந்த காதில் இருந்த ஒரு லோலக்கு, தட் இஸ் ட்ராப்ஸ் வந்து மணலில் விழுந்துருது. மணலில் விழுந்தோடனே ஷார்ட்டு நல்ல ஷார்ட்டு முடிகிறோம், ஆரம்பத்துலேயே விழுந்து போச்சு, ஏன்னா அதுக்கு முதல் ஷார்ட் வரைக்கும் அந்த காதில் அந்த ட்ராப்ஸ் இருக்குது. ஏவிஎம் வந்து அவங்க வந்து ரொம்ப கரெக்டு, ஒன்று ஒன்றையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அது திருகாணி இது பண்ணி, ஏன்னா நாங்கள் டான்ஸில் மூமெண்ட்டில் எங்களுக்கு அதெல்லாம் கவனிக்கவே முடியாது. மணலில் பறித்து 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 தேடுற மணல் உள்ளே போயிட்டே இருக்கே தவிர, இன்னும் போயிடுச்சோ என்னவோ தெரியல, சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ டைரக்டர் திருலோச்சந்தர் வேறு திட்டுவார் என்னன்னு சொல்லி எல்லோரும் வந்து பரப்புறேன், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றாங்க. ஷார்ட்டை நிறுத்தி வைக்கணும், ரொம்ப நேரம் ஆகிடும், ஏன்னா அந்த சாங் அன்றைக்கி முடிச்சாகணும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏவிஎம்மில் ஒரு மேக்கப் அண்ட் அசிஸ்டண்ட் என்ன பண்ணார், தோ அதே மாதிரி இன்னொரு காது நான் ஒன்று ரெடி பண்ணி, இன்னொரு காதா, காது இல்லை காது ட்ராப்ஸ் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வீதிக்கு போனார். அது வரைக்கும் வந்து அவர் ஆனந்தனுடைய பிட் வரைக்கும் எடுத்துகிட்டாங்க, நான் உட்காந்துருக்கணும், ஒரு காதோடு உட்காந்துட்டுருக்கேன் நான், ஒரு காதில் தான் ட்ராப்ஸ், இன்னொரு காதில் ட்ராப்ஸ் இல்லை. சரி, இவர் எப்போ வரப்போகிறார் என்னன்னு பார்த்தா, போய் ஒரு செயின் செயினாக அதே மாதிரி கல் வச்சு செயின் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு அட்டையில் கட் பண்ணி என் காதில் வச்சு ஊசி நூலை போட்டு தைச்சாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஏன்னா நாங்கள் ஹீரோயின் வேறு, ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ஏன்னா அப்போ வளர்கிற படம் இல்லையா. ஸோ அதனால ரொம்ப இருந்தேன். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்ஸ் சொல்லணும்னா, காதலிக்க நேரமில்லை, காதலிக்க நேரமில்லையில் இப்போ பார்த்தா கூட எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும், ஐயோ நம்ம சிரிச்சிட்டோமே அப்படின்னு நினைப்பேன். அந்த மலை மேலே உட்காந்து
நானும் அவர் நாகேஷ் வந்து எனக்கு நடிப்பு சொல்லித்தருவார். எந்த டைரக்டரும் அந்த மாதிரி சொல்லி தரவே மாட்டாங்க. ரொம்ப புதுவிதமான ஒரு இது அவர் தான் சொல்லி கொடுத்தார். அதில் உட்காந்து அந்த மலையில் வந்து அது வந்து ஆலியார் டேம்னு வந்து பொள்ளாச்சி தாண்டி ஒரு நல்ல டேம், அது ரொம்ப அழகான இடம், புத்த புதுசாக டேம் கட்டின இடம். அதுக்கு மேலே அட்டை கட்டின்னு ஒரு இடம், வால்பாறைக்கு மேலே போகிற இடம், அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஷூட்டிங். எனக்கு வந்து இந்த காமெடி வந்து ஃபஸ்ட்டு படம், பட் காமெடி ரொம்ப ரசிப்பேன். ஏன்னா நான் வந்து ஹீரோயினாக பட்ட, நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் எல்லாமே. ஆனால் அந்த காமெடியில் வந்து டைமிங், அந்த டைமிங் ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்தால் கூட அந்த டைமிங்ன்றது தான் முக்கியம். அதனால தான் நீங்கள் வந்து ஜனங்களுக்கு வந்து சிரிப்பு உண்டாருதுன்னு நாங்கள் சொல்கிற விதம் தான். அவர் சொல்லுவார், அத்தா நான் இந்த உலகத்தையே மறக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா, அதுதான் டயலாக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நான் வந்து அத்தா இந்த உலகத்தையே மறக்கிறேன் அப்படின்னு, என்னம்மா அது சுண்டல் கேட்குற மாதிரி நீ கேட்குறேன். இது வந்து இந்த டைமிங்கை கரெக்டாக சொன்னது. ஏன்னா இந்த வார்த்தைகள் வந்து சின்ன சின்ன இது விஷயங்கள் இருந்தாலும் அது சொல்கிற விதம், நான் இதை சொல்கிறதுக்கு ஒரு பத்து தடவையாக சிரிச்சிருப்பேன். அப்போ கூட சிரிப்பை ரொம்ப அப்படி இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிரிச்சிருக்கேன். நான் இப்போ வாங்கி டிவிடியில் வந்து என் வீட்லேயே நான் போட்டு பார்க்குறேன் காதலிக்க நேரம்ல. என்னால் அது ஐயோ இந்த மாதிரி இடத்துல போய் சிரிச்சிருக்கோமே. ஏன்னா நாங்கள் ஆக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக சிரிக்கக்கூடாது தான், ஆனால் நான் அதை ரொம்ப சமாளிச்சுன்னு அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்களே பார்த்துட்டு பரவாயில்ல ஏன்னா நீ நடிக்க வந்த மாதிரி தானே அந்த கேரக்டரு, பரவாயில்ல பத்து டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதனால் சொல்கிறேன், சில சமயம் எங்களால் கூட வந்து காமெடி சீனில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நாங்களும் ரசிக்க ஆரம்பிச்சிடறோம் இல்லையா. அதனால் அந்த இதில் அப்படி நடந்து போச்சு. டைரக்டர் ஸ்ரீதர் படம் நான் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். சிவந்தமன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதை. அது என்ன பண்ணாங்கன்னா, வாகினி விஜயா ஸ்டுடியோவில் வந்து டேமே கட்டினர், ஒரு பெரிய டேம் கட்டி. ஏன்னா அதில் வந்து அந்த பார் மாதிரி இருக்கும், அதில் தான் நானும் நாகேஷும் அந்த பார் நடத்துகிற மாதிரி வரும். ஆர்மிக்காரங்கள்லாம் வந்து பாரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் அது. அதில் சிவாஜி அண்ணன், முத்துராமன், அப்புறம் காஞ்சனா இவங்க எல்லோரும் வந்து ஒரு பதுங்கிறதுக்காக வருவாங்க அந்த இடம். அதில் எப்படின்னா அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டேம். அது கொஞ்சம் தூரம்தான், ஒரு நியர்லி ஒரு 100 feet அளவுக்கு டேம், ஏன்னா பெரிய ஃப்ளோர் அது. அந்த இதில் வந்து ஒரு பரிசல் மாதிரி, அந்த பரிசலில் உட்காந்து போகணும். எங்களை வந்து அவர் மிரட்டுவார், சிவாஜி அண்ணன் வந்து மிரட்டி. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அவர் ஏதோ தீவிரவாதி மாதிரி இருக்கார் போல இருக்கு, ஐயோ என்ன பண்ணுறதுன்னா. அவருக்கு எடுத்ததெல்லாம் அவங்க கன் இது பண்ணுவாங்க, கன் இது பண்ணவுடனே என்னை டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் என்ன ஒன்று, நாங்கள் வந்து இந்த பக்கத்துலேருந்து அக்கறை போகும்போது அதெல்லாம் எடுத்து முதல்ல வந்து அந்த ஷெடியூலில் என்னாச்சு, ஃபஸ்ட்டு வந்து அந்த டேமை வந்து ஃபுல்லாக தண்ணி லோட் பண்ணி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஷூட்டிங் இருந்தது. எல்லாம் ரெடி பண்ணி மறுநாள் கார்த்தால் நாங்கள் ஷூட்டிங் போகிற டைமில் என்ன எடுத்து, அந்த தண்ணி லோடு தாங்காமல் டேமுமே உடஞ்சி போய் கொடை பக்கம் பூரா தண்ணி வெள்ளம், ஏதோ ஜனங்கள்லாம் பயந்து எங்கேயோ ஆறு உடச்சிட்டு போகிற மாதிரி அந்தளவுக்கு வந்துருது. மறுநாள் காலையில் நாங்கள் எல்லாம் புறப்படுற நேரத்துக்கு பார்த்தா இல்லை இல்லை ஷூட்டிங் இல்லை, இந்த மாதிரி வந்து டேம் உடஞ்சி போச்சு, ஸோ அதனால் இன்றைக்கி எடுக்க முடியாது. திருப்பி இமீடியட்டாக அவங்க உடனே ஒரு இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து, பூண்டி ரிசர்வாயர்லேருந்தே ஒரு இன்ஜினியர் கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ கேலன்ஸ் தண்ணி விட்டாக்கா எவ்வளோ லோடு தாங்கும்னு சொல்லி அவங்க வந்து அந்த இது கட்டினாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன். இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு இதாவது, இப்போ வந்து இங்கிலீஷ் படங்களுக்கு வந்து ஈக்குவலாக நம்ம நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பட் அப்போவே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போவே ஸ்ரீதருக்கு வந்து அந்த ஷார்ட்டு, டேரக்டர் ஸ்ரீதருக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கணும். எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த படத்தை வந்து நாங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணால் அதில் ஒரு சாங் வரும் எனது, அதாவது இந்த கேன் கேன் டால் மாதிரி இருப்பேன் நான், என் ட்ரெஸ்ஸே அப்படி தான் இருக்கும். அதில் வந்து அந்த உக்கு மேரம் மேரமப்புன்னு ஒரு சாங் வந்து, அதில் வந்து ட்விஸ்ட் இல்லாமல் ஷேக் அது அந்த படம். அது வந்து எப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து நான் நிற்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுப்பார், ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த இன்னொரு அக்கறையிலேருந்து அந்த அக்கறை போகும்போது அந்த பரிசலில் வந்து பேலன்ஸ் நான் இது பண்ணிட்டேன். பண்ணோடனே தண்ணி வந்து என்னுடைய ஹைட்டுக்கு மேலே, கிட்டத்தட்ட வந்து 7-8 feet மேலே. ஆக்சுவலாக பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்ம ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க தான் அதில் வந்து இது பண்ண முடியும் அந்தளவுக்கு. அந்த பரிசலை நான் தப்பாக கால் வச்சுட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் இதுவாகி திருப்பியும் நான் ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு, ஏன்னா அது கட்டி நொட்டி வரேன், திருப்பியும் அப்படி போட்டுட்டு போனோம். ஸோ அந்த படத்தில் அப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து அந்த, ஆனால் அந்த படத்தை பாருங்கள் இப்போது தெரியும், அந்த ஷாட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.